ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், திருமலை திருப்பதி கோவிலுக்கு நீங்கள் சம்மர் ஹாலிடேயில் வர்றீங்கன்னா உங்களுக்குண்டான வீடியோ தான் இது. எங்கே வந்து தரிசன டிக்கெட் வாங்கலாம், என்னென்ன பிளான் பண்ணலாம், எப்படி கூட்டம் இருக்கும் என்ற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே போக போகிறவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து உங்கள் அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கன்ற கோரிக்கையை உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். ஒன்றும் உடம்பு சரியாகலை, அதனால வாய்ஸ் கொஞ்சம் இருக்குது, தப்பாக எடுத்துக்காதீங்க, பிரேக்காக தப்பாக எடுத்துக்காதீங்க. கோடைக்காலம் விடுமுறை சம்மர் ஹாலிடேஸில் நிறைய பேர் திருப்பதிக்கு வரணும்னு ஆசைப்படுவீங்க, வர பிளான் வச்சுருப்பீங்க. யாருமே ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ண வாய்ப்புகள் கிடையாது, ஏன்னா மே மாதத்துக்கு வரைக்கும் அனைத்து தரிசன டிக்கெட்டும் ஆன்லைனில் மொத்தமாக கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஒரே ஆப்ஷன், திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் கொடுக்குறாங்க. தினசரி காலை 3 to 4 மணிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 3 மணிக்கு உள்ளே நிற்க வைக்கிறாங்க, 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதனால் பக்தர்கள் அந்த இலவச தரிசன டிக்கெட் மூலமாக தரிசனம் பார்க்கலாம். இது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன்ஸாக இருக்கும். பக்தர்கள் நிறைய பேர் சம்மர் ஹாலிடேஸ்க்கு திருப்பதிக்கு வருவாங்கன்ற காரணத்தினால தேவஸ்தானம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய டிக்கெட்ஸ் இன்னும் 300 தர்ஷன் டிக்கெட் ஸ்டார்டேஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விக்சல் சேவா தரிசன டிக்கெட், ரெக்கமெண்டேஷன் லெட்டரில் வர தர்ஷன் டிக்கெட், டூரிசம் பேக்கேஜில் கொடுக்குற டிக்கெட்ஸ் எல்லாத்தோடையும் நம்பர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிருக்காங்கன்ற மாதிரி தேவஸ்தானம் ஈவ் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். நீங்கள் வருகின்ற நாட்களில் திருமலையில் ரூம் கிடைக்கிறது ரொம்ப கடினம், அதனால் திருப்பதியிலேயே நீங்கள் ரூம் புக்கிங் பண்ணிக்கிங்க. மேபி திருமலையில் ரூம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு தேவஸ்தானம் ஐயா அவர்களே சொல்லியிருக்காங்க. ஏன்னா 7500 ரூம் தான் இருக்குது, அதில் 70-80% ஆன்லைன்லேயே கொடுத்துருவாங்க, 20% தான் திருப்பதியில் கொடுப்பாங்க, திருமலையில் கொடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக திருப்பதியிலே ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு ரூமை கீழே எடுத்துக்குங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னுடைய கணிப்பு படி 300 தரிசன டிக்கெட் வைத்திருந்தால் 3 to 5 மணி நேரம் வரையும், இலவச தரிசன டிக்கெட் மூலமாக தரிசனம் பார்க்குறதுக்கு 4 to 6.5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 12 to 20 மணி நேரம் வரை ஆகலாம்ன்றது என்னுடைய கணிப்பு சம்மர் ஹாலிடேஸில். அதனால் நிறைய இடங்களில் இப்பயே வேலையெல்லாம் நடக்குது. திருமலை கோயில் வாசலில் எல்லா இடங்கள்லையுமே வெயில் சுட்டரிக்கக்கூடாதுன்ற காரணத்தினால தரையில் எல்லாம் ஒயிட் பெயிண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பக்தர்கள் கொஞ்சமாச்சு நிழலை நிற்கிறதுக்காக நிறைய ஸ்டாமினா போட்டு வச்சுருக்காங்க. பக்தர்கள் ரெஸ்ட் எடுக்க போக வர நிறைய ஸ்டாமினாக்கள்லாம் தேவஸ்தானம் சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள், தண்ணி இடங்கள், நிறைய விஷயங்கள் தேவஸ்தானம் சார்பாக செய்கிறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடைமுறையும் படுத்திருக்காங்க. வருகின்ற பக்தர்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு வாங்க என்ற கோரிக்கையை உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். இந்த மாதம் 18 தேதிக்கு மேலே ஜூன் மாதத்துக்குண்டான ஆன்லைன் தரிசன டிக்கெட் அனைத்தும் வரும். யாருன்னா ஜூன் மாதத்துக்கு புக் பண்ணுறவங்க தான் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 10 கமெண்ட் வந்தால் ஜூன் மாதத்துக்கு எப்போ பண்ண ரிலீஸ் ஆகுதுன்ற விஷயங்களை நான் வீடியோவை ரெடி பண்ணி தரேன்ற விஷயங்களை பார்ப்போம். இன்றைக்கி ஈவினிங் நீ டெய்லி விளாக் கொடுக்குறேன், இன்றைக்கி ஒன்றும் கமெண்ட்ஸ் ஒன்றும் பெருசாக வரலாம், டெய்லி விளாக் கொடுக்கல, ஈவினிங் நான் கொடுக்குறேன்ன்ற விஷயங்களையும் உங்கள்கிட்ட தெரிய வச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள். முடிஞ்சளவுக்கு நான் குயிக் அண்ட் ஃபஸ்ட்டாக ரீப்ளை பண்ணுறேன்.